அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. உலகமே ஒரு மர்ம புள்ளிதான். இந்த பேரண்டத்தில் தினம் தினம் பல மர்மங்கள் திறக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. புதிதாக பல புதிய மர்ம முடிச்சுக்கள் தினம் தினம் தோன்றி கொண்டுதான் இருக்கின்றது. கதவு என்பதன் பொருளே ஒரு விஷயத்தை மூடி வைப்பதுதான். ஒரு கதவிற்கு பின் பல மர்மங்கள் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது. உலகில் பல மர்மமான கதவுகள் இருக்கின்றன. அவற்றில் சில நமக்கு தெரிந்தவை, பல நமக்கு தெரியாதவை. சில திறந்த கதவுகள், பல திறக்கப்படாத மர்ம கதவுகள், சில கோவில் கதவுகள், பல மர்ம குகைகளின் கதவுகள், குறிப்பாக கோவிலில் இருக்கும் மர்ம கதவுகள். அப்படிப்பட்ட சில மர்ம விசித்திரமான கதவுகளை இந்த காணொளியில் காணலாம். மர்ம கதவுகள் வரிசையில் கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலின் இரகசிய கதவு, இரண்டாவதாக தாஜ்மஹாலில் மூடிய இருட்டு அறை, மூன்றாவதாக ஃபான் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டலின் 873 எண் கதவின் இருண்ட பக்கம், பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாத இந்த மூன்று கதவுகளின் மர்மங்கள் பற்றி பார்க்கலாம். பத்மநாப சுவாமி கோவிலின் மர்ம கதவு. இந்தியாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில் சுமார் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் பல மர்ம கதவுகள் இருக்கின்ற நிலையில் சில கதவுகள் முன்னதாக திறக்கப்பட்டும் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திறக்கப்பட்ட போது மிகவும் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் நிறைந்து காணப்பட்டன. இந்த பொக்கிஷத்தின் விலை மதிப்பு பல 1000 கோடிகள் என அதிகாரப்பூர்வமாக கோவில் நிர்வாகம் கூறியது. இந்த ஆலயத்தை 1729 முதல் திருவிதாங்கூர் அரச மாளிகை நிர்வகித்து வந்தது. இந்த ஆலயத்தில் இருந்த 6 ரகசிய அறையில் 5 சீல் வைக்கப்பட்ட ரகசிய அறைகள் திறக்கப்பட்டது. இரும்பு கதவுகள் மற்றும் பெரிய பூட்டுகளால் பூட்டியிருந்த இந்த அறையை திறந்து பார்த்தது போல் மீதம் இருக்கும் ஒரு அறையின் கதவு மட்டும் திறக்கப்படவில்லை. மேலும் இந்த அறை கடல் மட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த அறையினை திறந்தால் இந்த உலகத்திற்கே பல அழிவுகள் வரும் என்றும் இன்று வரை நம்பப்பட்டுதான் வருகின்றது. இந்த பயத்திற்கு முக்கிய காரணம் இந்த மர்ம அறையில் உள்ள கதவுகள் கூட திகிலூட்டும் வகையில் அமைந்துள்ளது. இன்று மட்டும் இல்லாமல் இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த கதவுகளின் பின்னால் இருக்கும் மர்மங்கள் இந்த உலகிற்கு தெரிய போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தாஜ்மஹாலின் இரகசிய அறையின் கதவு. உலகின் வியக்கத்தக்க 7 அதிசயங்களில் முக்கியமான ஒன்றுதான் நம் இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால். ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள அனைத்து மக்களாலும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகவே இது உள்ளது. இந்தியாவின் பொக்கிஷமாக பார்க்கப்படும் தாஜ்மஹால் முழுக்க முழுக்க பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது. எப்போதுமே அழகின் பின்புதான் ஆபத்து என்பார்கள். இந்த வாக்கியத்திற்கு ஏற்றாற்போல் இந்த அழகு மாளிகையின் பின்னால் பல மர்மங்கள் புதைந்து உள்ளது. ஷாஜகான் தனது காதல் மனைவிக்காக கட்டப்பட்ட கல்லறைதான் இந்த தாஜ்மஹால். தன்னுடைய இந்த தாஜ்மஹாலினை போல வேறு யாரும் மற்றொன்றை கட்டிவிடக் கூடாது என்பதற்காக கட்டிடத்தை கட்டியவர்களின் கை கட்டவிரல்களை ஷாஜகான் வெட்டிவிட்டார் என்பது பலராலும் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. இந்த கூற்று உண்மையா இல்லையா என்பது இன்று வரை அதுவும் மர்மமாகவே உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலில் உள்ள ஒரு சுவருக்கு பின்னால் சீல் செய்யப்பட்டுள்ள ஒரு அறை காணப்படுகின்றது. மேலும் இந்த தாஜ்மஹாலில் 1089 அறைகள் உள்ளதாக நம்பப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் மற்றொரு மாடியில் 22 அறைகள் உள்ளன. இதில் பல மர்ம கதவுகள் திறக்கப்படாமலேயே உள்ளது. இவை எப்போது திறக்கப்படும் என்பதும் யாருக்கும் தெரியவில்லை. இந்த மர்ம கதவுகள் திறக்கவும் செய்யலாம், இல்லை திறக்காமலும் போகலாம். மனித வாழ்க்கை எப்படி
பிறப்பு முதல் இறப்பு வரை மர்மங்களால் சூழ்ந்ததோ அதே போலதான் இந்த தாஜ்மஹாலின் கதவுகளும். இந்த கதவுகளுக்கு பின்னால் இருக்கும் மர்மங்கள் வெளி உலகத்திற்கு தெரியாமல் நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. மர்ம கதவு 3, பான் ஸ்பிரிங் ஹோட்டலின் 873 அறை. கனடா நாட்டில் உள்ள பான் ஸ்பிரிங் ஹோட்டலில் அறை எண் 873 எப்பொழுதும் மூடப்பட்டுதான் காணப்படும். இந்த ஹோட்டலில் 872 எண் அறைக்கு அடுத்து 873 இல்லாமல் 874 எண் அறைதான் இருக்கும். இந்த 872 874 இடையில் ஒரு பெரிய சுவர் காணப்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அறைகளின் இடையே இருக்கும் சுவரினை தட்டி பார்க்கும் போது பின்னால் ஒரு கதவை தட்டுவது போன்ற சத்தம்தான் கேட்டது. அதன் பின்னர் இதை தீவிரமாக விசாரித்த போதுதான் சில வருடங்களுக்கு முன்னர் விடுமுறைக்காக ஒரு தம்பதியினர் மற்றும் அவர்களுடைய சிறிய குழந்தையும் வந்து இங்கு தங்கியிருந்தனர். இரவில் எதிர்பாராத விதமாக மர்ம முறையில் ஏதோ விசித்திரமாக நடந்து கொண்டு தனது மனைவியையும் குழந்தைகளையும் கொன்றுவிட்டு பின்னர் அவரும் தற்கொலை செய்து கொண்டாராம். அதற்கு பின்னர் இந்த ஹோட்டல் புதுப்பிக்கப்பட்டு பின்னால் மக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. ஆனால் அந்த அறையில் தங்கிய விருந்தினர்களுக்கு அலறல் சத்தம் கேட்டதாகவும் அறையினுள் இரத்த வாடை வந்ததாகவும் இரத்தத்தின் தடயங்கள் காணப்படுவதாகவும் கூறி பயந்து போய் ஹோட்டல் நிர்வாகியிடம் கூறியுள்ளார்கள். சிறிது காலத்தில் ஹோட்டல் நிர்வாகிகள் கூட அந்த அறைக்கு செல்ல பயந்து போயினர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கும் அலறல் சத்தமும் இரத்த தடயங்களும் இரத்த வாடையும் தெரிய வர ஆரம்பித்தது. இதனால் பிற்காலத்தில் ஹோட்டல் நிர்வாகம் முடிவெடுத்து அந்த அறையின் 873 அறையை நிரந்தரமாக மூடிவிட்டனர். அன்றிலிருந்து இன்று வரை 873 எண் அறை மட்டும் திறக்கப்படாமலே உள்ளது. அந்த நபர் தனது மனைவி மகளை ஏன் கொன்றார்? உண்மையில் இவர்தான் கொன்றாரா? அப்படி என்றால் ஏன் தானும் தற்கொலை செய்து கொண்டார்? அவர்களின் ஆவிதான் இந்த ஓட்டலில் வரும் அனைத்து விருந்தினர்களையும் அச்சுறுத்துகின்றதா? அப்படி என்றால் ஏன் மற்ற அறைகளில் தங்கும் விருந்தினர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று இப்படி பல கேள்விகளுக்கு பதில் மர்மமாகவே உள்ளது. தொடர்ந்து இது போன்ற மர்ம விஷயங்களையும் ஆன்மீக தகவல்களையும் ஜோதிடத்தில் இருக்கும் சந்தேகங்களையும் புரிந்து கொள்ள ஆதன் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.